ஆனால் இந்த நாடு முன்பாகவே இந்த நாடு பன்னெடுங்காலமாக சார்பற்ற நாடுதான் இன்னும் சொன்ன வார்த்தை இல்ல செய்யப்பட்ட திருத்தம் சொருகப்பட்ட வார்த்தை திருத்தம்னா அதுதான் சொரு திருத்தம் தானே அப்ப இதுக்கு இருந்தா அப்படின்னா அரசியல் சட்டத்தை நீங்க மதிக்கலையா இல்ல சொருகப்பட்டது இந்தியா செகுலரா நான் கேட்கிறேன் பன்னெடுங்காலமாக இந்தியா செக்குலராக இருக்கின்ற காரணத்தினாலே தான் உலகத்திலே வேறு எங்க நாட்டிலும் காண முடியாத அளவிற்கு எந்த நம்பிக்கை உள்ளவர்களும் கூட இங்கே வரவேற்கப்பட்டு நல்ல கருத்துக்கள் ஏற்கப்பட்டு அவர்களுடைய மத பிரச்சாரங்களை செய்வதற்காக சுதந்திரத்துக்கு பிறகு பன்னெடுங்காலமாக அனுமதித்திருக்கிறார்கள் அதை பாராட்டி இருக்கின்றார்கள் புகழ்ந்து இருக்கின்றனர் நீங்க சொன்னதற்கு பேர் தான் மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற நாடு இவங்க வந்து கான்ஸ்டியூஷனில் போட்டுட்டாங்க இவங்க மதசார்பற்றவங்க அப்படின்னாங்க நான் கேட்குறேன் தமிழ்நாட்டை மட்டுமே நான் கேட்குறேன் பக்னீஸ்வரன் பேசினார் எல்லாம் பேசியிருப்பாங்க கஞ்சி குடிக்காத கட்சிக்காரங்க இருக்காங்களா கேக்கு வெட்டாத கட்சிக்காரங்க இருக்காங்களா சொல்லுங்க ஆனால் தீபாவளி ஏன் என்று சொன்னால் அது மூடநம்பிக்கை நம்பிக்கை ஏன் இதே அரசியல் கட்சிகள் தானே தீபாவளி மூடநம்பிக்கை என்று சொன்னால்

இந்து தர்மத்திலே உள்ள நம்பிக்கை இந்த இந்து தர்மத்தை மட்டுமே ஏன் பிரித்து பார்க்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இந்து மத நம்பிக்கை என்பது நம்மளோட கேள்வி இல்லை மோடியோட நம்பிக்கை என்ன இப்போ இங்க என்னது அரசியலுக்காகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஆன்மீகம் என்ற பார்வைய முன்வைக்கப்படுது உங்க கருத்து என்ன ஒரு ஆழமான கேள்வி நீங்க கேட்கறது கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் மோடி அவர்கள் ஆன்மீக பயணமாகவும் வந்திருக்கின்றார்கள் அரசியல் பயணமாகவும் வந்திருக்கின்றார்கள் அர்ப்பணிப்பு பயணமாகவும் வந்திருக்கிறார்கள் எனவே மோடி அவர்கள் மூன்று நாள் தமிழகத்தில் இருந்தது ஆன்மீகம் அரசியல் அர்ப்பணிப்பு மூணும் கலந்த கலவையாகத்தான் இருந்தது ஆன்மீகத்தை கலக்கலாம் திரு அக்னேஸ்வரன் அவர் கேள்வி எழுப்பினார் அப்படி அர்ப்பணிப்பு அரசியலா இருந்திருந்தா மிக்ஜாம் புயல் பாதிப்பின் போது பார்வையிடுறதுக்காக வந்திருக்கணும்ல அப்படியா தானே அது அர்ப்பணிப்பு அரசியலா எடுத்துக்க முடியும் அவர் அக்னீஸ்வரன் இல்ல அவர் பிரதம மந்திரி அவருக்கு என்னென்ன முன்னுரிமை அவரோட கேள்வியை நான் அவங்கள்ட்ட முன் வைக்கிறேன் கேட்கறேங்க அவருக்கு என்னென்ன முன்னுரிமை இருக்கு என்பது அக்னி தெரியாது அந்த முன்னுரிமைகளை தான் அவர் செய்ய வேண்டும் அதற்காக என்ன செய்தார் உடனடியாக பாதுகாப்பு அமைச்சர்கள் எக்ஸாம் இல்லை அதுக்கு முன்பாக அவர் வருவதற்கு அங்க இருக்கிறது என்று சொன்னார் பாதுகாப்பு அமைச்சரை உடனடியாக அனுப்பி வைத்தார்கள் அனுப்பினாரா இல்லையா பின்னாலேயே நிதி அமைச்சர்கள் தார்கள்

இல்ல அப்ப ஏன் வந்தாருன்னா புரியல இப்ப நீங்க தான் சொன்னீங்க முன்னுரிமை பட்டியல்ல இருந்த உடனே சொல்றீங்க அதனாலதான் வந்தாரு ஏன் இப்ப வந்து முன்னுரிமை பட்டியல்ல இருந்து தமிழ்நாடோட பாதிப்பு பின்னாடி போச்சு முன்னாடி இருந்தது இல்ல முதலமைச்சர் டெல்லியில இருக்கிற அந்த நேரத்துல இங்க மத்திய அமைச்சர் இருக்கு அததான் பாஜக விமர்சிச்சாங்களே ஏன் வந்த டெல்லியில இருக்காங்களே அப்ப விமர்சிக்க பாஜக தமிழ்நாட்டில் தமிழகத்தை ஆளுகின்ற முதலமைச்சரே இது முன்னுரிமை பட்டியல வைக்காத பொழுது அதனால நாங்களும் வைக்கலாம் வைக்கவில்லை என்று கேள்வி கேட்பது எந்த அளவிற்கு உங்களுக்கு இன்டெலெக்சுவல் ஹானஸ்டே என்று சொல்வீர்கள் சொல்லுங்க நமக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாம் நாம திரு அக்னேஸ்வரன் எடப்பாடி அவர்கள் கால் வலி போகவில்லை என்று சொல்ல அப்படித்தான் அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு மேல நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இப்ப எக்ஸாமுக்கு வரலையே அதுக்கு என்ன காரணம் நான் இப்போ மோடி அவருடைய விஜயத்தை பத்தி பேசிக்கிட்டு பொழுது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் எக்ஸாமுக்கு வந்தாரா இல்லையா மதுரையில் பற்றில நாட்டினுடைய முதலமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் வந்தா நிதியமைச்சர் பணம் வரலையே வந்தாருங்க பணம் 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 வந்திருக்கிறதுங்க பணம் வந்திருக்கிறது சிஆர் பண்டி வேற சார் ஏங்க இல்ல இல்ல நம்ம நிதி நிதி சார்ந்த நடுவுல இருக்கின்ற பணம் வேற கேட்ட பணம் வந்திருக்கிறது தேல தாம்பியா இருக்கிறது 55000 கோடி கேட்டார்கள் 5000 கோடி கொடுத்தார் மன்மோகன் சிங் எங்க வச்சிருந்தீங்க இப்ப கேக்குற கேள்விய அதனால நீங்க வந்து பணம் வரலையே அப்படினா என்னமோ மோடி ஆட்சி வந்தப்புறம் தான் பணம் வராத மாதிரி எல்லா மாநிலங்களும் அதிகமாக தான் கேட்பார்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது மோடி முடிவு செய்வதல்ல நிதியமைச்சர் முடிவு செய்வதல்ல அது ஆராய்ந்து பார்ப்பதற்காக குழு வருகிறது அந்த குழு அதற்கான ஒரு 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 மதிப்பீட்டை பெற்று அந்த மதிப்பீட்டின் படி வழங்குகிறது உடனடியாக நிவாரணத்திற்காக

தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஸோட நேற்று வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாரையுமே நேற்றுக்கு ராஜோனில் சந்திச்சிருக்காரு அதற்கு பிறகு இங்கேருந்து அவருக்கு ரெகுலரான ரிப்போர்ட்ஸும் கொடுக்கப்படுது பிஜேபியிலருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே டெல்லியிலேருந்து பெரும்பாலான முடிவுகள் எடுக்கப்பட்டாலுமே பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஒரு தனி அணியை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் ரீசன் அவங்களோட ஒரு தனி அணிய கட்டமைக்கிறதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா இருக்கு இப்போ இப்போ வந்து சாத்தியம் இருக்கு ஏன்னா வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு மெகா அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த மெகா அலையன்ஸ்க்கான முன்னெடுப்புகள் எதுவும் இருக்கிறதாகவும் தெரியல அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு வேறு எந்த கட்சியும் பேசவும் இல்லை இப்போ வரைக்கும் அந்த என்டிஏல இருந்த மற்ற கான்ஸ்டியூன்ஸ் எல்லாம் அதிமுகவை தவிர வேறு யாரும் விலகினதாகவும் சொல்லலை கூட இருக்கிறதாகவும் சொல்லலை அப்போ வந்து அதே அந்த அணி அப்படியே தான் இருக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏடிஎம்கே மட்டும்தான் விலகியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்த்தா பிஜேபி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேமுதிக நான் ஏற்கனவே சொன்னது போல் இல்லை இப்போ மீண்டும் அவங்க அந்த அதே அணியில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா விஜயகாந்துக்கு பிரதமர் எழுதின அந்த ட்ரிப்யூட் அது வந்து எவ் எவ்வளோ ரிச்லி வேர்டடாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரிபியூட் அதுக்கு பிறகு இப்போ எம்ஜிஆர்னுடைய ஜனவரி பதினேழாம் தேதி அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் குறித்து அவர் போட்ட பதிவு சோஷியல் மீடியாவில் போட்ட பதிவு இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப உன்னிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ரொம்ப உன்னிப்பாக அவங்க வந்து ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்தந்த வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் திருப்புறதுக்காக இதில் அவங்க அவங்க வந்து ரொம்ப குறிப்பாக அவங்க பார்க்குறது என்னன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் பெரும்பாலும் டிஎம்கே ஓட் அப்படின்னா அது வந்து அதிமுக பக்கம் தான் இவ்வளோ காலம் இருந்தது அதை தாண்டி அஇஅதிமுகவினுடைய வாக்கு வங்கி இது ரெண்டையும் தான் குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி செயல்படுறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அப்போசிஷன் ஸ்பேஸை வந்து அதிமுக பெரிய அளவில் அவங்க கிரிட்டிக்கலாக செயல்படலை கிரிட்டிக்கல் அப்போசிஷனாக செயல்படலை அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் இந்த ரெண்டரை வருஷத்துல அண்ணா திமுக விட அதிகமாக திமுகவை எதிர்த்தோ இல்லை திமுகவுக்கு எதிர்ப்பான அந்த எதிரான அரசியலை செய்கிறதையோ பாரதிய ஜனதா கட்சி அந்த ஸ்பேஸை எப்பயோ எடுத்துக்கிட்டாங்க அப்போ அந் அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டதுனால ஆன்டிடிஎம்கே ஓட்ஸையும் ஏடிஎம்கேவோட ஓட்ஸையும் பிஜேபி டார்கெட் பண்ணுறாங்க இந்த தேர்தலில் சில தொகுதிகளில் ஏற்கனவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதிகளில் கிட்டத்தட்ட எட்டுலருந்து பத்து தொகுதிகளில் ரொம்ப உன்னிப்பாக சில கடந்த ஆறு ஏழு மாதங்களாகவே பிஜேபி வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அதன் அது அது எந்த அடிப்படையில் அப்படின்னா அதிமுகவனுடைய வாக்கு வங்கி தங்கள் பக்கம் கொஞ்சமாவது அதை வந்து கொஞ்சமாவது அந்த வாக்கு வங்கியை பிரித்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் அந்த வேலைகள் எல்லாமும் நடந்துகிட்ருக்கு ஏடிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னாலும் தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருந்தாலுமே சில இடங்கள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இடம் இரண்டாவது இடத்தையாவது பிடிக்க முடியும்ன்றதுதான் பிஜேபியினுடைய கணக்கு சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வோட் பேங்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும் இப்ப இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்றது இன்னைக்கு வெற்றி பெறறது அவங்க நோக்கம் கிடையாது இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணனும் இன்னும் கடந்த அடுத்த பத்து ஆண்டு இந்த தாக்கம் இந்த கவனம் செலுத்துறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் தானே பாஜக இங்க களமிறங்க கூடிய சூழல் இன்னமும் இருக்கு அப்போ அந்த அலையன்ஸ் அட்ராக்ட் பண்ற விஷயங்கள் இருக்குமா நடக்குமா இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இப்போ நீங்க வந்து பாஜக சாரி பிஎம்கேவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சில அதாவது வழக்குகள் இருக்குது அதை தாண்டி வந்து பாமகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியேறணுமா அதிமுக வந்து கூட்டணியில் வச்சுப்பாங்களா இல்லை திமுக கூட்டணியில் இடம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாமே பிஎம்கேவோட இன்னும் பிஎம்கேக்கு அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இடமில்லை இல்லை திமுகவில் இல்லை அப்படின்ற போது பிஜேபியோட இருக்கக்கூடிய கூட்டணி அவங்களுக்கு சேஃப் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு பாமகவை பொறுத்த வரைக்கும் தனியாக போட்டியிடணும் அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டாவிலே இல்லை அதனால் இந்த முறை அவங்க வந்து கூட்டணி அப்படின்ற ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு லோக்சபா போல்ஸ் லோக்சபா போல்ஸில் தேசிய கட்சியோடு கூட்டணி அப்படிங்கிறது பாமகவுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்குது அதே போ அதே போல் தான் ஜிகே வாசன் ஜி கே வாசன் தொடர்ந்து பிஜேபி ஆதரவு நிலையில் தான் இருக்கார் இனி பொதி தமிழகம் கிருஷ்ணசாமி அது போக இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு ஒரு அணியை கட்டமைப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பொறுத்த வரைக்கும் ஒரு த தனியாக போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா அவங்க மைனாரிட்டி ஓட் பேங்க் அவங்க பக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏடிஎம்கேவுக்கு பெரிய சிக்கல் என்னன்னா அவங்க பிஜேபியை எதிர்த்தும் பேசலை பிஜேபிக்கு ஆதரவாகவும் பேசலை எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்க எடுக்காத ஒரு சூழல் இருக்கிறதுனால அதிமுகவுக்கு நிறைய இடங்களில் இது சிக்கலை உருவாக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கு ஓகே